சுப்ரீம் கோர்ட் முன்னாள் பெண் ஊழியரை தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கியதாக எழுந்த சர்ச்சை பற்றி விசாரிக்க நம்பர் டூ நீதிபதி எஸ் ஏ பாப்டே தலைமையில் இந்து மல்கோத்ரா இந்திரா பானர்ஜி ஆகிய மூன்று நீதிபதிகளை கொண்ட குழு அமைக்கப்பட்டது விசாரணையின் போது வக்கீலை வைத்துக் கொள்ள அப்பெண் அனுமதி கோரினார் விசாரணையை வீடியோவில் பதிவு செய்ய வேண்டும் என்றார் அதை நீதிபதிகள் நிராகரித்துவிட்டு விசாரணையை துவங்கினர் ஒருநாள் மட்டும் குழுமுன் ஆஜரான பெண் அதன் பிறகு விசாரணையை புறக்கணித்தார் புகார் அளித்த பெண் இல்லாமல் விசாரணையை முடித்த மூன்று நீதிபதிகள் குழு சுப்ரீம் கோர்ட்டில் அறிக்கையை தாக்கல் செய்தது தலைமை நீதிபதி மீதான செக்ஸ் புகாரில் உண்மை இல்லை என அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அறிக்கையின் முழு விவரம் வெளியிடப்படவில்லை இது போல மேலும் பல செய்திகளோட அப்டேட்ஸுக்கு தினமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிங் அப்படின்னு பிரெஸ் பண்ணிட்டு பேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களையும் எங்களை ஃபாலோ பண்ணுங்க